வணக்கம். மற்றும் ஒரு செய்தி காணொலி கண்ணோட்டத்தினூடாக சந்திக்கின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கான பாடத்திட்டம் தொடர்பில் ஒரு தெளிவற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பிலே இந்த காணொலியின் ஊடாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கோவிட் பரவல் காரணமாக அமுலாக்கப்பட்டிருந்த முடக்க நிலையால் சுமார் ஓராண்டுக்கும் அதிக காலம் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன. அதே சந்தர்ப்பத்தில் வேதன உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த இணையவழி கற்பித்தல் பணிப்புறக்கணிப்பு காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கை சுமார் 3 மாதத்திற்கும் அதிக காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே நவம்பர் மாதம் பாடசாலைகளுக்கான அனைத்து தரங்களின் கற்றல் செயற்பாடுகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி கல்வி அமைச்சினால் பாடசாலைகளுக்கு அறிவித்தல் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவித்தலின் பிரகாரம் தெரிவு செய்யப்பட்ட பாடத்திட்டம் அடங்கிய ஒரு வழிகாட்டல் கோவை அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது 2021ஆம் ஆண்டில் மாணவர்களுக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய பாடத்திட்டம் தொடர்பான ஒரு தெரிவு செய்யப்பட்ட பாடத்திட்டம் அடங்கிய ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. பின்னர் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மற்றும் ஒரு அறிவித்தல் அனுப்பப்பட்டு இந்த 2021ஆம் கல்வியாண்டுக்கான அனைத்து பாடத்திட்டங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தார். எனவே இந்த கல்வி அமைச்சின் அறிவித்தலானது ஒரு பிரச்சினைக்குரிய நிலைமையாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம், நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தில் ஒரு தெரிவு செய்யப்பட்ட பாடத்திட்டத்தை முன்னெடுக்குமாறு ஆசிரியர் அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அதற்கு தயாராகியிருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் 26ஆம் தேதி ஒரு கடிதத்தை அனுப்பி மாணவர்களுக்கு அனைத்து பாடத்திட்டங்களையும் முழுமைப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு கூறியிருப்பதானது மிகவும் பிரச்சினைக்குரிய ஒரு விடயமாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கல்வி அமைச்சின் இந்த தீர்மானத்திற்கு அமைய, அதாவது பரீட்சைகள் தொடர்பான திகதிகள் நிர்ணயிக்கப்பட்டு இந்த பரீட்சைகளை பிற்போட்டு திகதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றமையால் அதே நேரத்தில் 2021ஆம் ஆண்டுக்கான பரீட்சைகள் மற்றும் விடுமுறை தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றமையால் கல்வி அமைச்சு இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக பாடசாலைகளுக்கு அறிவித்திருந்தது. இதற்கமைய 2021ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை ஜனவரி மாதம் 22ஆம் தேதியும் உயர்தர பரீட்சையை பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரையிலும் சாதாரண தர பரீட்சையை மே மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது. எனவே இப்படியாக பரீட்சைகள் பிற்போடப்பட்டிருக்கின்றன. அதே சந்தர்ப்பத்தில் அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளின் 2021ஆம் ஆண்டுக்கான பாடசாலை நிறைவடையும் திகதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கமைய ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டு 18ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில்தான் பாடசாலை மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என கடந்த 26ஆம் தேதி கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், ஆசிரியர்கள் ஏற்கனவே கல்வி அமைச்சின் அறிவித்தலின் பிரகாரம் ஒரு தெரிவு செய்யப்பட்ட பாடத்திட்டத்திற்கு தயாராகியிருந்த சந்தர்ப்பத்தில் கல்வி அமைச்சு மீண்டும் ஒரு அறிவித்தலை வெளியிட்டு, அதாவது மாணவர்களுக்கான அனைத்து பாடத்திட்டங்களையும் ஆசிரியர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இது மிகவும் சிக்கலுக்குரிய நிலைமையாக இருக்கின்றது என அவர் குறிப்பிடுகின்றார். இது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதிபர்களுக்கும் ஒரு பிரச்சினைக்குரிய நிலைமையை தோற்றுவித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயத்தில் கல்வி அமைச்சு உரிய வகையில் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஏற்கனவே கோவிட் பரவல் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தமையால் நீண்ட காலமாக மாணவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கை இடம்பெறவில்லை. அதே நேரத்தில் இணையவழி ஊடாக கற்பித்தல் நடைபெற்ற போதிலும் அந்த நடவடிக்கையும் கிரமமாக இடம்பெற்றிருக்கவில்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் இணையவழி கற்பித்தல் இடம்பெற்ற போது மாணவர்கள் கணினி, தொலைபேசி முதலானவற்றை பயன்படுத்தி கற்றலில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அதிகமான மாணவர்கள் இந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன் என்று சொல்லப்படுகின்ற திறன்பேசி திரைக்கு குறிப்பிட்ட அளவிலான மாணவர்கள் அடிமையாகியிருப்பதாக ஒரு தகவலையும் சுகாதாரத்துறையினர் வெளியிட்டிருந்தனர். எனவே இந்த விடயம் தொடர்பிலே அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். தற்போது மாணவர்களுக்கு, அதாவது சுமார் 1 ஆண்டுக்கும் அதிக காலம் மாணவர்கள் பாடசாலை சூழலை விட்டு விலகியிருந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு தற்போது ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள் அனைத்து பாடத்திட்டங்களையும் முழுமைப்படுத்துதல் என்று கூறும்போது அது ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கும் அதிபர் என அனைத்து தரப்பினருக்கும் ஒரு சிக்கலான நிலைமையை தோற்றுவிக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். எது எப்படி இருந்தாலும் மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பம் வரையில் இது தொடர்பில் கல்வி அமைச்சிடமிருந்து எந்தவிதமான ஒரு புதுப்பிக்கப்பட்ட அறிவித்தலும் வெளியாகியிருக்கவில்லை. இது தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை நீங்கள் சூரியனின் செய்திகளில் கேட்கலாம். அதே நேரத்தில் சூரியனின் யூடியூப் தளத்தின் மூலமாகவும் விசேட காணொலியின் மூலமாக இதுபோன்ற தகவல்களை காணலாம். நன்றி.